துறவை மேற்கொள்வதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்குறேன். ஜென்மத்தை கடைத்தேற்றவன் புரிந்து கொண்டாதான் நல்லது, இல்லை என்றால் வாழ்க்கை வீணா போகும். எல்லாருமும் கெட்டு தானும் கெட்டு வாழ்க்கை வீணா போகும். அநியாயமாக இறந்து போவான். சில பேர் என்ன செய்வான், தோழம் மேற்கொடன் சொல்லி மலைக்கு போயிடுவான். போகும்போது காலையில் நல்லா சாப்பிட்ருப்பான். மலைக்கு போகும்போது கடும் பசி இருக்கும். சருகுகளை திம்பான், காய்கறிகளை பிச்சு திம்பான். பாவி தினமும் காலையில் இட்லி சாப்பிட்றவன், தோசை சாப்பிட்றவன், சோறு சாப்பிட்றவன் அங்கே போய் செடி கொடியோ சருகையோ காய்கறியை தின்னா எத்தனை நாளைக்கு அப்பா உயிரோடு வாழ முடியும்? உனக்கு உடம்பு ஒத்துக்குமாது, உடம்பு ஒத்துக்குமா அந்த உணவுப் பொருள்? ஒரு பத்து நாளைக்கு இருப்பான், தண்ணி குடிப்பான், சருகு காய்கறி எதை சாப்பிடுவான், தோரமே கொள்வான். தலைவன் பார்ப்பான், சுத்த மூடனே, என் ஆசீர்வதுக்கு என்னடா வேணும், உடம்புடா வேணும், உடம்புலடா முக்கியம், அது இழக்க போகிறான். நீ நாய் நெறி ஒன்று அடித்து கொல்ல போகுது, காய்கறி சாப்பிட்டு உடம்பு கெட்டு போக போகுது, அநியாயமாக சாக போகிறாடா, யாருடா உனக்கு சொன்னது? என் ஆசீர்வதுக்கு வந்திருக்கிறேன், நல்ல மனசு தான், ஆனால் என் ஆசீர்வதுக்கு உடம்பு தான்டா முக்கியம். அந்த உடம்பு அந்த உடம்பை காப்பாற்றி கொள்வதற்கு உணவு தான் முக்கியம். அந்த உணவையும் தக்க சமயம் உனக்கு தேவையான உணவு சமைத்து தர மனைவி இருக்கிறா, நல்ல வீடு இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, தாய் தந்தை இருக்கிறான், அண்ணன் தம்பி இருக்கிறான், இதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு கற்பனை இங்கே வந்துட்டியே, நான் உனக்கு எப்படி அருள் செய்வன்? நல்ல மனசாக வந்திருக்கிறேன், ஆனாலும் முறை தெரியாமல் வந்துட்டேன். சாகுன்றோம், பட்டி கடந்து சாவான், இல்லை மிருகங்களை அடித்து கொண்டுடும், இல்லை இவனே செத்துப்போவான். அவன் தான் அவனோட துறவு அதுதான். காட்டுக்கு போனவன் அடிக்கிறது இப்படி. நாட்டில் இருக்கவன் என்ன செய்வான், பசு தோல் போற்றிய புலி, நாட்டில் இருப்பவன் ஆராத்திரம் செய்வான், ஏதோ ஒரு பொய் சொல்லியிருப்பான், சொல்லி அவன் வாழ்க்கை நடத்துவான். அவனுக்கு என்ன செய்வான், உணவுக்கும் உடைக்கும் செலவினங்களுக்கும் பொய் சொல்ல வேண்டும். பொய் சொல்லி எல்லாத்தையும் வசப்படுத்த வேண்டும். இந்த பந்தா பண்ணிக்கிட்டு நாட்டை பாடுபடுத்தும். இது ஒரு இவன் காட்டுக்கு போனவன் உயிர் போய் அப்போயும் செத்து போகிறான். இவன் நாட்டை எல்லாத்தையும் சேகரிக்கிறவன், அவனுக்கும் பாதை தெரியாது, வரவண்டியும் ஒன்று சொல்ல மாட்டான். வர இவனுக்கு பாதை தெரிந்தளவா, இவனுக்கு உண்மை தெரிந்தளவா அவன் மட்டும் சொல்லுவான், இவனுக்கு உண்மை தெரியாது. இவகையான பந்தா பண்ணி ஏதோ அது இது பூஜை கீஜன் சொல்லி ஆகணும், பாலை வசிக்கும் தேனை வசிக்கணும் ஏதோ செய்கிறான், செய்து நாட்டை பாடுபடுத்துகின்றவர். இதனால் தான் சொன்னான் வள்ளுவன், பொருளறிந்து செய், அளவறிந்து செய், இதய தூய்மை வேண்டும். இதய தூய்மை வேண்டும் சொன்னால் என்ன வேண்டும், இதய தூய்மையாக இருக்குது, இதய நல்ல மனசாக இருக்குது. இதய நல்ல மனசு எப்படி வந்துச்சு அவனுக்கு மட்டும், காமமற்ற தேகம், அதனால தான் அவனுக்கு நல்ல மனசு வந்துச்சு. புல்வெறி இல்லை, நல்ல மனசு வந்துச்சு. நல்ல மனசு பொருள் வெறி இல்லாததாலும், காம வெறி இல்லாததாலும், ஜாதி வெறி இல்லாததாலும், மத வெறி இல்லாததாலும், யானென்று கர்வம் இல்லாதாலும், தன்னை தலைவனுடைய திருவடிக்கு அடிமையாகின்றவனுக்கு நல்ல மனம் வந்தது. அப்போ தொடர்ந்து பூஜை செய்கிறான். பூஜை செய்வன் காரணமாக பொருள் சேர்ந்தது, பொருள் சேர்ந்த காரணமாக தன்னை காப்பாற்றி கொடுக்குறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.